நெஞ்சு எரிச்சல் மற்றும் அதை சார்ந்த உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மருத்துவர் பரிந்துரையின் மூலம் கொடுக்கப்படும் மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ளலாமா? ஸோ இதில் வந்து ரெண்டு ஆன்சர். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப தினமுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு அந்த ஒரு நாள் அந்த மாத்திரை எடுக்கலன்னு எனக்கு ஜீரணம் ஆகாதுன்னு சொல்கிற அளவுக்கு அடிக்ட்ஸ்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட அடிக்ஷன் தான், ஸ்மோக் பண்ணுற மாதிரி தான், அது ஒரு பழக்கம். ரெண்டாவது, இதை பற்றி புரிதல் பத்தாது. அதாவது எதனால் இந்த மாத்திரை எடுக்கிறோம், அந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்றது புரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நெஞ்சு எரிச்சல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நெஞ்சு எரிச்சல்ன்றது வேறு எதுவுமே இல்லை. இறப்பையில் சுரக்கிற கணையம் அதை தாண்டி மேல் பக்கமாக வரக்கூடாது. அப்படி வரும் சமயத்தில் நமக்கு ஏற்படுற அந்த சிம்டம் தான் நெஞ்சு எரிச்சல். எரிச்சலாக நம்ம பர்சீவ் பண்ணுவோம் அதை வந்து சிலர் எரிச்சல்வாங்க, சிலர் நெஞ்சு வலினியே கூட டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி குழாய்க்கு வரும்போது பண்ணுறோம். இது வந்து ஆசிட் நிறைய சுரக்கிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாரும் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அம்பலம் வந்து சுரக்கிறது நமக்கு நார்மல். நமக்கு அந்த தசைகள், அதாவது ரிவர்ஸில் போகூடா வைக்கக்கூடிய தசைகள் சரியாக வேலை செய்யாத சமயத்தில் ரிவர்ஸ் மேலெழும்பி வருது. அதை தான் நம்ம வந்து அப்படி உணர்கிறோம். இதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை கொடுக்காங்க. இந்த மாத்திரை என்ன பண்ணுனா, மொத்தமாக இறப்பையில் சுரக்கிற ஆசிடையே ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி. இந்த ரூமில் கரண்ட் ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் பண்ணால் கரண்ட்டு போயிருதா, அந்த மாதிரி சுத்தமாக அமிலம் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடுது. ஸோ மாத்திரை போட்டவுடனே ஒரு நாள் ரெண்டு நாளில் நல்லாயிரும், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம மாத்திரை இன்றைக்கி நிப்பாட்டுறோம், அதிலிருந்து ஒரு நாலஞ்சு நாளில் திருப்பி ஆசிட் ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்கும், திருப்பி ரிஃப்ளெக்ஸ் ஆக எனக்கு திருப்பி நெஞ்செரிச்சல் வரும். ஸோ இதுக்கு வந்து எல்லோரும் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, என்ன சூழ்நிலையில் நமக்கு இப்படி ஜாஸ்தியாக வருதுன்றதை நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். நார்மலாக வந்து வெயிட், நம்ம வந்து உடல் பருமனாக ஆக இந்த ரிஃப்ளெக்ஸ் டெண்டன்சி ஜாஸ்தியாகும். ரெண்டாவது ஸ்மோக்கிங், மது, சரிங்களா, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸை ஜாஸ்தியாகும். மூன்றாவது எண்ணெய் பலகாரங்கள். இதான் நம்ம எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம இந்த தப்பு தான் பண்ணுவோம். பொரிச்ச விஷயங்கள், என்ன ரொம்ப ரிச் ஃபுட், சரிங்களா, நெய் போட்ட விஷயங்கள். இப்போ கீ ரோஸ்ட் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக நெஞ்சரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய, அந்த டெண்டன்சி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக அது ஏற்படும். ஆயிலி ஃபுட்ஸ், சரிங்களா. ஐந்தாவதாக ஃபுல்லாக சாப்பிட்றது, அதாவது வயிற்று பகுதியில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கணும், சரிங்களா. ஃபுல்லாக நல்லா இருக்குன்னா பொஃபே போயிட்டேன்றக்காக சாப்பிட்டால் ரிஃப்ளெக்ஸ் ஆகக்கூடிய தன்மை ஜாஸ்தி. ஆறாவது சாப்பிட்ட உடனே படுக்க போகிறது, நான் நல்லா சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போகிறேன், இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸை அதிகப்படுத்தும், சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு ரிஃப்ளெக்ஸ் டெண்டன்சி இருக்குது, தசை வீக்காக இருக்குது, இதுக்கு வந்து மாத்திரை போட்டால் நல்ல சிம்டம் கேட்குது உண்மை. நான் மாத்திரை இல்லாமல் இருக்கணும்ன்ற எனக்கு அந்த எண்ணம் இருந்தால், எனக்கு இந்த ஆறு விஷயம் சொன்னேன் தெரியுமா, அதில் நமக்கு எது பொருந்துதோ அந்த விஷயத்தை நான் தவிர்த்தால்தான் எனக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும். அதாவது அமிலம் சுரப்பது வந்து இயற்கை நீதி, சரிங்களா. அதை நான் ஆர்டிஃபிஷியலாக எவ்வளோ நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா நல்லது கெட்டதுன்னு நம்ம அறிவு பண்ணால் கண்டிப்பாக கெட்டதாக தான் இருக்க முடியும். அது பண்ண வேண்டிய வேலை என்ன, நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கிருமிகளை கொள்ளுவதும் காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டுகளை உடைப்பதும் தான் அந்த அமிலத்துடைய வேலை. நான் எப்போவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா எனக்கு எப்படி நல்லதாக இருக்கும்?